வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி எஸ்எஸ்எஸ்ஜிடி 2024 இதில் இன்றைக்கி என்ன தலை பார்க்க போனால், கணிதத்தில் டாப் 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான். ஸோ நமக்கு தெரியும், எஸ்எஸ்எஸ்ஜிடிக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச்சில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. சதவீதம் பார்த்தோன்னா ரயில்வேக்கான தேர்வு அறிவிப்பு இது வரைக்கும் வரல. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் உனக்கு என்ன பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான தேர்வுகள் நடத்தப்படலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே தேர்வுக்கும் எஸ்எஸ்ஜிடி தேர்வுக்கும் தயாரிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக போட பிளான் பண்ணிக்கும். ஸோ அதன்படி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 36,75,149 என்ற எண்ணில் 5க்கான இடம் மற்றும் முகம் மதிப்பின் இடையே உள்ள வேறுபாடு என்ன? அதாவது இந்த நம்பர் என்னது, பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ, இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எழுதுகிறான், 36, 75, 149. ஓகேவா? ஸோ இடம் மதிப்பு அல்லது பிளேஸ் வேல்யூ. ஸோ அப்போ இடம் மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கொடுத்துறாங்க, 5ன்னு கொடுத்துறாங்களா? அப்போ 5ன்னு கொடுத்தாங்கன்னா 5000. ஏன்னா 5 எங்கே இருக்குது, 1, 10, 100, 1000. அப்போ 1000 × 5 எவ்வளோ, 5000. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண, 1, 10, 100, 1000. அப்போ 5 என்னது, 5000. ஓகே, இது வந்து என்னது, இடம் மதிப்பு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, முகமதிப்புன்னு சொல்கிறாங்க. முகமதிப்பு என்ன சார், ஓகே அந்த 5 இருக்குல்ல, 5ஓட முகமதிப்பு என்னது, 5 தான். ஓகேவா? 5. ஓகேவா? அப்போ 5க்கான இடம் மதிப்பு 5000, 5க்கான முகமதிப்பு எவ்வளோ, 5. என்ன கேட்டாங்க, வேறுபாடுனாலும் வித்தியாசம் எனக்கு ஒன்று தான், அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 4,995. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன பண்ணால், 1, 10, 100, 1000 சொன்னேன். அப்போ அந்த 1000 என்ன இருக்குது, 5ன்னு இருக்கு. அப்போ எவ்வளோ வரும், 5000. அதோட முகமதிப்பு எனக்கு எவ்வளோ, 5. அப்போ 5000 − 5 எவ்வளோ வரும், 4,995. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மதிப்பிடுக. 1 + 1/2 + 1/4 + 1/8 + 1/16 + up to போய்கிட்டே இருக்கு. ஸோ என்னது, முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? முடிவிலா தொடர். ஸோ இது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கு தொடர். என்ன தொடர், பெருக்கு தொடர். எப்படி சார் பெருக்கு தொடர்னு சொல்கிற அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 இருக்கு, 1 பாதியாக்குன்னா 1/2, 1/2 பாதியாக்குன்னா 1/2, 1/2 பாதியாக்குன்னா 1/8. இது மாதிரி போய்கிட்டே இருக்கு, என்னாகுது, பாதி பாதியாக குறையுது. என்னாகுது, பாதி பாதி எனக்கு குறையுது. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சார் ஆன்சர் பண்ணால், பெருக்கு தொடர். சரி, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாவுன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ முடிவுறா தொடரின் பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, a/(1 - r), a/(1 - r) அவ்வளோதான். அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ, 1/(1 - r) மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1/2. அதாவது பாதின்னு சொல்லலாம், இல்லைன்னா பாதினா 0.5 சொல்லுவோம், இல்லைன்னா 1/2 சொல்லலாம். அப்போ எவ்வளோ வரும், 1 − 1/2 எவ்வளோ வரும், 1 × 2 2 போச்சுனா 1 1/2. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், மேலே 1 அப்படியே இருக்கும், இந்த கீழே 1/2 மேலே வந்து எப்படி போகிறோம், 2/1 வரும். அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ, 2. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு விஷயத்தையும் யாவச்சுக்கோங்க. என்ன விஷயம், இது முடிவுறா பெருக்கு தொடர், முடிவுறா பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னது, a/(1 - r), a/(1 - r), ஏ மதிப்பு என்னது, முதல் மதிப்பு எவ்வளோ, 1 / 1 - r என்னது, விகிதம். விகிதம் என்னது, எவ்வளோ பெருக்கிட்டு போகுது, எவ்வளோ வகுத்துட்டு போகுது சொல்லுவோம், அதான் என்னது விகிதம். இங்கே எனக்கு என்ன இது, வகுத்துக்கிட்டு போகுது, அதாவது 1/2 வகுத்துட்டே போகுது. அப்போ என்னது, 1/2. ஓகேவா? அப்போ இதை சொல்லணும், 1/2. இந்த பின்ன மேலே வந்து எப்படி வரும், தலைகீழாக வரும், 2/1. அப்போ ஆன்சர் வரும், 2 தான். ஓகேங்களா? ஸோ நல்லா யோசிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க. a×b = a + b + √ab எனில் 4×9 எனக்கு என்ன ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்போ 4×9 நான் எப்படி எழுதணும், 4 + 9 + √ 4×9. ஓகேங்களா? அப்போ 4 9 கூட்டினா 13 + இது
நாலு வெளியே எடுத்தா ரெண்டு, ஒன்பது வெளியே எடுத்தா மூணு. ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும், பதிமூணு பிளஸ் இது ரெண்டையும் இருக்குன்னா ஆறு. இப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், பத்தொம்போது. ஆன்சர் இது லாஸ்ட் ஆன்சர். ஸோ அவங்க எந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சர் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1.75, 5.6 மற்றும் 7 இதோட எல்சியம் கச்சிசியம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எழுதிக்கலாம், 1.75, 5.6, 7. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சார் மேக்ஸிமம் இப்போ கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஒன்றுமே இல்லை, பாயிண்ட்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அதை முழு நம்பராக ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகேவா? இங்கே பாயிண்ட்டுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, ரெண்டு. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று, இங்கே பாயிண்டே இல்லை. அப்போ எங்கே அதிகமான பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் இருக்கும்பாங்க, எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. எத்தனை இருக்குது, இரண்டு நம்பர் இருக்கா? அப்போ இரண்டு நம்பர் இருந்தால் நூறால் பெருக்கணும். ஒரு நம்பர் இருந்தால் பத்தால் பெருக்கணும். ரெண்டு நம்பர்னால் நூறு, மூணு நம்பர் இருந்துச்சுன்னா ஆயிரத்தால் பெருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே இரண்டு நம்பருக்கு என்ன பண்ணும், நூறால் பெருக்க போகிறேன். ஸோ அப்போ நூறாக பார்க்க எனக்கு என்ன ஆகும், 175, 5.6 நூறால் பெருக்குன்னா 560, 7 நூறால் பெருக்குன்னா 700. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் நூறை பெருக்கின மாதிரி திரும்பி என்ன பண்ண, லாஸ்ட்டை வரக்கூடிய ஆன்சர்லேருந்து நூறால் வகுத்து நான் ஆன்சர் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்ப 175, 560, 700 இதுக்கு தானே கண்டுபிடி போறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிப்போம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கச்சிசேப் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கச்சிசேப் என்னது, அனைத்து நம்பரும் வகுப்புற மாதிரி நம்பர் போடுவோம். அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதுல இருந்தே கூட. இப்போ கச்சிசிஎம் 175, 560, 700. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அஞ்சால் டிவைட் பண்ணலாம். அஞ்சால் அடிச்சா எவ்வளோ வரும், மூவஞ்சா பாஞ்சு, மீதி ரெண்டு, அஞ்சு இங்கே ஒன்று, ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று, நாலு ஜீரோ. அடுத்து ஏழால் அடித்தோம்னா அஞ்சு இங்கே ஒரு, ஏழு மீதி நாலு, 42 ஆறு இங்கே ரெண்டு ஜீரோ. ஸோ அடுத்து அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ கட்சி சீப்பு எனக்கு எவ்வளோ வரும், 5 ஏழையும் பெருக்கணும். அப்போ கட்சி சீப்பளோ 35. அப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணேன், நூறால் வகுக்கணும். ஏன் சார் நூறால் வகுக்கணும்னா, நான் ஃபஸ்ட்டு நூறால் பெருக்கணும்ல, அப்போ என்ன பண்ண திரும்பியும் வந்த ஆன்சர் நூறால் வகுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வரும், ரெண்டு ஜீரோ அடிச்சுன்னா ரெண்டு அப்படி பாயிண்ட் வைக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 0.35. அப்போ கச்சிசியை மதிப்பெண்களோ 0.35. எத்தனை ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, 0.35 எத்தனைக்கு, ரெண்டு தான் இருக்குது. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இதில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எல்சிஎம்னு. ஓகேங்களா? ஆனால் கச்சிசேப் கண்டுபிடிச்சிட்டு திரும்பி என்ன பண்ண, அதே இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். எதால் அடிக்கலப்போ, அஞ்சால் அடிப்போம். ஓரஞ்சு அஞ்சு, 11 அடிக்க முடியாது இங்கே 4. அடுத்து நாலாக அடித்தோம்னா ஓகே மொத்தமாக பெருங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35, 35 இன்ட்டு 5 எவ்வளோ வரும், 175. அடுத்து 175 இன்ட்டு இங்கே 16 இருக்கா, இப்போ எவ்வளோ வரும், 30, 3 இங்கே 42, 45, 4, 10, 175. அப்போ 0, 0, 8, 2 எவ்வளோ வருது, 2800 வரும். ஓகேவா? அப்போ எல்சி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2800 வகுத்தில் என்ன பண்ணணும், 100 வகுக்கணும். அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ எவ்வளோ வருது, 28. அப்போ எல்சி எனக்கு 28, ஹச்சிசிபி எனக்கு எவ்வளோ, 0.35. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 28, 0.35. எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணும், பாயிண்ட்ஸ் இருந்தாங்கன்னா முழு நம்பராக மாற்றுறோம். முழு நம்பராக மாற்றிட்டு ஹச்சிசிஎப் கண்டுபிடிச்சி எவ்வளோ வந்துச்சு, 35 வந்துச்சு. அப்போ 35 என்ன பண்ணுறேன், நான் நூறால் வகுக்கிறேன். ஏன் நூறால் வகுக்கிறோம், நான் ஃபஸ்ட்டு நூறால் பெருக்கினால லாஸ்ட்டு நூறால் வகுத்துக்கிட்டேன், எனக்கு எப்பயும் போலே வந்துடுச்சு. அதே மாதிரி அதை வச்சு என்ன பண்ணுறோம், எல்சிஎம் கண்டினியூ பண்ணோம். எல்சிஎம் எவ்வளோ வந்துச்சு, 2800. அப்போ 2800 என்ன பண்ணணும், 100 வகுக்கணும். வகுத்து எனக்கு எவ்வளோ வரும், 28, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 28, 0.35. அடுத்த கொஸ்டின், ஒரு வண்ண தொலைக்காட்சி வாங்க அருண் ரூபாய் 16,000 ரொக்க பணத்தை கொடுக்க விரும்புகிறார், மற்றும் அதையே பாலா 17,776 இரண்டு வருடங்கள் கழித்து வாங்க விரும்புகிறார். தனி வட்டி விகிதம் ஆண்டுக்கு 5% என்றால் கடைக்காரருக்கு இந்த இரு ஒப்பந்தங்கள் எது சிறந்ததாக இருக்கும்? ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ அருண் இருக்கார். அருண் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணுறாரு, அருண் என்ன பண்ண, உடனே 16,000 கொடுத்து அந்த டிவியை வாங்குறார்.
உடனே என்ன பண்ணுறாரு, 16,000 கொடுத்து டிவியை வாங்குறாரு. பாலா என்ன பண்ணுறாரு, 2 ஆண்டு கழித்து, 2 ஆண்டுகள் கழித்து என்ன பண்ணுறாரு, 17,776 வாங்குறாரு. ஓகேவா, அருண் 16,000 கொடுத்து உடனே டிவி வாங்கிட்டாரு. பாலா என்ன பண்ணாரு, காசெல்லாம் சேர்த்து வச்சு 2 வருஷம் என்ன பண்றாரு, 17,776 வாங்குறாரு. இதுல எது எந்த ஒப்பந்தம் அந்த கடைக்காரருக்கு பெஸ்டாக தான் கேட்குறாங்க. ஓகே, பொதுவா ரெண்டு பேருக்கு யார் பெஸ்ட்னு பார்த்தா அருண் வாங்குறது தான் பெஸ்ட், ஏன்னா முன்னாடி அவர் வாங்கிட்டு போயிடுவார்ல. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, கடைக்காரருக்கு இதுல எந்த ஒப்பந்தம் பெஸ்டா இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, அப்ப பாலா வந்து என்ன பண்றாரு, 2 ஆண்டுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, 17,776 போறாரு. ஸோ இதே இது அப்ப என்ன பண்றோம், அருண்கிட்ட 16,000 வாங்கியாச்சு, என்ன பண்ணாது, தனி வட்டிக்கு கொடுப்பேன்னு வச்சுக்கோ, வட்டி கொடுப்புன்னு வச்சுக்கோ, வருஷத்துக்கு எவ்வளோ, 5%. ஓகேங்களா, அப்ப 16,000 இல்ல 5% எவ்வளோ வரும், 800 ரூபாயா, 5% எவ்வளோ, 10% 1,600, 5% எவ்வளோ, 800 ரூபாய். அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 1,600 ரூபாய். அப்ப எனக்கு எவ்வளோ வரும், 17,600 ரூபாய் வரும். ஓகேவா, அப்ப அருண்கிட்ட அந்த டிவியை 16,000 வாங்கி வித்துட்டு என்ன பண்றாரு, 5% வட்டி கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 வருஷத்துல 1,600 ரூபாய் கிடைக்கும். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு வந்திருக்கும், 17,600 ரூபாய் வந்திருக்கும். அப்ப பாருங்க இதுல எது அவருக்கு பெஸ்டா இருக்கும், 16,000 வாங்கி வட்டிக்கும் விட்டு அவருக்கு எவ்வளவு வருது, 17,600 ரூபாய் தான் வருது. இதே அந்த டிவியை 2 ஆண்டு கழிச்சு பாலாவுக்கு 17,770 ரூபாய் விற்கிறான்னு வச்சுக்கோம், இப்ப என்ன கிடைக்கும், இதுல எது அவர் பெஸ்டா இருக்கு, கடைக்கா இருக்கு, 16,000 வாங்கி வட்டிக்கு விட்டும் 17,600 ரூபாய் தான். இது 2 வருஷங்கள் எவ்வளவு கிடைக்குது, 17,776 கிடைக்குது. அப்ப எது பெஸ்ட் கடைக்கா இருக்கு, இதுதான் பெஸ்ட். அப்ப பாலா தான் என்ன பண்றாரு, 2 ஆண்டு கழித்து வாங்க விற்கிறது என்னது, அவருக்கு பெஸ்டா இருக்கும். ஆன்சர் என்னது, பாலா. ஓகேலா, ஏன்னா 16,000 வாங்கி அதை வட்டிக்கு விட்டு மொத்தமே 17,600 ரூபாய் தான் கிடைக்குது. இதே 2 வருஷங்கள் அவர் வித்தம்னா 17,776 ரூபாய் கிடைத்து எவ்வளவு கிடைக்குது, 176 ரூபாய் கூட கிடைக்கும். அப்ப எனக்கு எது பெஸ்ட், பாலாட்ட விற்கிறது எனக்கு பெஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வருடத்திற்கு 4% ரூபாய் 140 இருக்கிறது. அதே தொகைக்கு அதே விகிதத்தில் அதே காலத்திற்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையான வேறுபாட்டை கண்டுபிடிங்கிறான். இப்ப பாருங்க, இப்ப தனி வட்டி, எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 140 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு தான் 140 ரூபாய். அப்போ 1 வருஷம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 70 ரூபாய். ஓகேவா, முதல் வருஷம் எவ்வளோ கிடைக்கும், 70 ரூபாய் கிடைக்கும். 2வது வருஷம் எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், 70 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன்னா தனி வட்டிங்க ஸ்டாண்டர்ட் வட்டி தான், அங்கே எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே பாதியோட மாற்றிக்கலாம். ஓகேவா, 2 வருஷத்துக்கு 140 ரூபா. அப்போ 2 வருஷம் 140 ரூபா எனக்கு எப்படி வந்திருக்கும், முதல் வருஷம் 70 ரூபா வட்டி கிடைச்சிருக்கும், 2வது வருஷம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 70 ரூபா வட்டி கிடைக்கும். இதை அப்படியே கிட்டுவாங்க கூட்டு வட்டி. இப்போ கூட்டு வட்டிக்கு என்ன பண்ண போறோம்னா, கூட்டு வட்டியில் முதல் வருஷம் தான் கிடைக்கும், அதே 70 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியும் கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் எதுவுமே வராது. ஓகேவா, தனி வட்டிக்கு 70 ரூபானா கூட்டு வட்டி எவ்வளோ தான் கிடைக்கும், 70 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகே, அடுத்த வருடம் கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 70+ இந்த 70%ல 4% எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 70%ல 4% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 70 4% எனக்கு எவ்வளோ வரும், 2.80, அதாவது 1% 70 பைசா. ஏன்னா 2 மட்டும் பாயிண்ட் வச்சா 1% தானே, 1% எவ்வளோ, 70 பைசா. அப்போ 4% எவ்வளோ வரும், 2.80. அப்போ பாருங்க, தனி வட்டி 70 70, கூட்டு வட்டி 70 70. அப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 2.80 கிடைக்குது. அப்போ அதான் எனக்கு என்னது, வித்தியாசம், வேறுபாடு. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 2.80. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் இதை எடுத்து அசல் மதிப்பை கண்டுபிடிச்சி அசல் மதிப்புல இருந்து என்ன பண்ணுவோம், கூட்டு வட்டி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு இது ஈஸியான மெத்தட், வேகமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தனி வட்டிக்கு 140 ரூபாய், 2 வருஷத்துக்கு 140 ரூபானா 1 வருஷம் 70 ரூபா, முதல் வருஷம் 70 தான், அடுத்த வருஷம் 70 தான். ஸோ அதே இது கூட்டு வட்டிக்கு போகும்போது 1வது வருஷம் 70 கிடைக்கும்னா இங்கே எவ்வளோ தான் கிடைக்கும், 70 தான் கிடைக்கும். அடுத்த வருஷம் அவருக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த 70 ரூபாயும் கிடைக்கும், 70 ரூபாய் கூட என்ன கிடைக்கும், அதில் திரும்ப 4% வட்டியை போடணும். அப்போ அந்த 70 ரூபாய்க்கு 4% வட்டி எவ்வளோ வரும், 2.80. அப்போ ஆன்சரோ 2.80, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தா தெரியும், தனி வட்டி கூட்டினா எவ்வளோ வரும், 140, இங்கே கூட்டினா எவ்வளோ வரும், 142.80. அப்போ வித்தியாசம் எவ்வளோ, 2.80. ஸோ அவ்வளோதான்.
ஓகேல, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். வேற மெத்தட் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டாலே போதும், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ண போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முற்றத்தின் நீளம் 4.55 மீட்டர் மற்றும் அதன் அகலம் 5.25 மீட்டர் ஆகும். அதில் சம அளவிலான சதுர ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. பதிக்கப்பட்டுள்ள ஓட்டின் மிகப்பெரிய அளவு என்னன்னு கேட்கலாம். ஸோ பதிக்கப்பட்ட ஓட்டின் மிகப்பெரிய அளவு, ஸோ மிகப்பெரிய வந்து என்ன கண்டுபிடிப்போம், நம்ம HCF கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. மிகப்பெரிய அளவுன்னு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்கும், HCF. ஓகேங்களா? ஓகே, இங்கே என்ன இருக்கு, 4.55 மீட்டர், இங்கே 5.25 மீட்டர். ஸோ ஆப்ஷன் நமக்கு எதுல இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிடுவோம். ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு, 4.55 மீட்டர், இங்கே எவ்வளோ வரும், 455 சென்டிமீட்டர். 5.25 525 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர். ஏன்னா மிகப்பெரிய அளவு தான் கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணானு, HCF தான் கண்டுபிடிப்பேன். அப்போ எதால் அடிக்கலாம், ஃபஸ்ட்டு அஞ்சால் அடிப்போம். அஞ்சால் அடித்தாலும் வரும் 9.1. இங்கே அஞ்சால் அடித்தா 1.05. அடுத்ததால் அடிக்கலாம், 7 அடிக்கலாம். அடித்தாலும் வரும் 13.91. அடுத்து இங்கே அடித்தோம்னா 1/7, மீதி 3.35. சட்டு அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 5 7 பெருக்கினால வரும் 35 சென்டிமீட்டர். அவ்வளோதான்ப்பா ஆன்சர், இது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஏ சென்டிமீட்டர் மாத்திரம் புரியுதுங்களா, ஏன்னா இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நான் டைரெக்டாகவே என்ன பண்ணேன், மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுவேன். அப்போ 4.55 மீட்டர்னா 455 சென்டிமீட்டர். ஓகே, 5.25 மீட்டர்னா 525 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடித்தள விட்டம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட உருளையை அதே அடித்தளம் விட்டம் மற்றும் இரு மடங்கு உயரமுடைய கூம்பாக மாற்றும்போது ஏற்படும் கழிவு பொருட்களின் சதவீதத்தை காண்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, உருளையிலிருந்து கூம்பாக மாற்ற போகிறாங்க. அப்படி மாற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த கழிவு பொருளுக்குள்ள அதோட சதவீதத்தை கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை, உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு சிகோட்டு கூம்பின் கன அளவு. ஓகே, உருளையின் கன அளவு π/r²h, கூம்பின் கன அளவு 1/3 π/r²h. ஓகே, இங்கே பையோட மதிப்பு எவ்வளோ, 22/7. இங்கே ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, விட்டம் தான் 10, அப்போ ஆரம் எவ்வளோ, 5. அப்போ 5×5, உயரம் எனக்கு இங்கே எவ்வளோ, 20. சரி கோட்டிங்க, 1/3, பையோட மதிப்பு 22/7. இங்கே ஆரத்தின் மதிப்பு எது, இங்கே ஆரத்தின் மதிப்பு அதே தான், அதாவது அதே அடித்தளை விட்டம் தான் சொல்கிறாங்க. அப்போ விட்டம் 10னா இங்கே எவ்வளோ வரும், 5 ஆரம். அப்போ 5 2×1. உயரம் என்ன சொல்கிறாங்க, 2 மடங்கு உயரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே உயரம் எவ்வளோ இருந்துச்சு, 20 தான். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக உள்ளதை அடிச்சிடலாமா, 22/7, 22/7, 2×5 2×5. அடுத்து 20 20 2×20 40. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், கீழே உள்ள 3 அங்கிட்டு போச்சுன்னா இங்கிட்டு போயிருக்கும். இப்போ 3×2. அப்போ 3 பங்கு உருளையிலிருந்து 2 பங்கே போகுது, என்னாகுது, கூம்பு தயாரிச்சுறாங்க. அப்போ என்னாகுது, மீதி 1 பங்கு என்னாகுது, எனக்கு கழிவு பொருளாக போகிறது. ஓகேவா? ஏன்னா இப்போ உருளை எவ்வளோ இருக்கு, 3 இருக்கு, கூம்பு எவ்வளோ இருக்கு, 2 தான் இருக்கு. மீதி 1 என்ன ஆயிடுச்சு, எனக்கு கழிவு பொருளை வெளியேறிச்சு. அப்போ அதோட சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 3ல் 2 வந்து கூம்பா வந்துருச்சு, அப்போ மீதி 1 என்னது, கழிவு பொருள். அப்போ 1/3%. ஓகேவா? ஏன்னா 3ல் 2 போச்சுன்னா 1, உருளை தான் போடணுமா, உருளை மதிப்பு எவ்வளோ, கீழே 3×100. இப்போ அடித்த எவ்வளோ வரும், 33.3%. ஆன்சர் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ உருளையிலேருந்து கூம்பாக மாற்றுறாங்க. அப்போ உருளையின் கன அளவு சீக்குவல் டு கூம்பின் கன அளவு. அப்போ அனைத்துக்குமே நம்பர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம கடைசி எவ்வளோ வருது, 3×2 வரும். அதாவது 3 பங்குலேருந்து 2 பங்கு தான் எனக்கு என்ன, இது கூம்பாக வந்திருக்கு, அதில் 1 பங்கு எனக்கு கழிவாயிடுச்சு. அப்போ அதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 1/3×100, ஆன்சர்ல 33.3%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 8 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 200 ஆண்களை ஒரு கால்வாயை தோண்ட முடியும் என்றால், 300 ஆண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து கால்வாயை தோன்ற எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும். இது என்ன கான்செப்ட்,
M1 D1 H1 Work 1, M2 D2 H2 Work 2. ஓகேங்களா? இங்கே வந்து ஒர்க்குங்க பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கு தான். அப்போ ஒர்க் மதிப்பெண் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு எம்னா மேனா எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர். டீனா டேஸ் எத்தனை நாள்? 6 நாட்கள். ஹச்னா ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். அதே மாதிரி இங்கிட்டு மேன் எவ்வளோ? 300. எத்தனை நாள்? ஸோ 4 தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். ஸோ போட்டு அடித்தால ஆன்சர் போகுது, அவ்வளோதான். பாருங்க, 2 0க்கு 2 0, இங்கே 1 6, இங்கே 1 6. அடுத்து இந்த 3 வச்சு டேட்டா அடிமை இப்போ என்ன பண்ணலாம்? இது மொத்தம் பெருக்கும், 16 by 3 = x. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 16 ல் 53 = 5, மீதி 1 by 3. அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ? 5 1 by 3 நாட்கள். அவ்வளோதான்ப்பா, 5 1 by 3 நாட்கள் முடிஞ்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலும் என்ன பண்ணிடணும்? இந்த மெத்தட் வந்துடணும். மேன் டே ஹவர் MDH, ஓகே MDH அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, ₹5க்கு வாங்கப்பட்ட 6 பொருட்கள் ₹6க்கு 5 பொருட்கள் என்று விற்கப்படும் போது லாப சதவீதம் எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? இப்போ பாருங்க, 6 பொருட்கள் இங்கே எவ்வளோ? ₹5. நான் வாங்குறது இது 6 பொருட்கள் என்ன பண்ணுறேன்? 5 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ ஒரு பொருளோட ரேட் எனக்கு எவ்வளோ வரும்? 5 by 6. ஏன்னா 6 கிட்ட வந்துடும்ல, 6 பொருள் 5 ரூபான்னா ஒரு பொருள் எனக்கு எவ்வளோ? 5 by 6. அப்படியே வச்சுக்கோங்க, இது எவ்வளோ வாங்கினது. ஸோ அதே மாதிரி விட்டுறது எவ்வளோக்கு விற்கிறோம்? 5 பொருள் 6 ரூபாய்க்கு விற்கிறோம். 5 பொருள் என்ன பண்ணுறோம்? 6 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ ஒரு பொருள் எவ்வளோக்கு விற்பேன்? 6 by 5. ஓகேங்களா? சரி, இதே அப்படியே வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ வாங்கினது நான் ஒரு பொருள் வச்சது என்ன பண்ண போறேன்? லாபம் நட்டம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஒரு பொருள் வச்சு லாபமாக நட்டமானு கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பொருள் நான் வாங்கினது எவ்வளோ? 5 by 6. ஒரு பொருள் விற்றது எவ்வளோ? 6 by 5. இப்போ என்ன கேட்டாங்க? லாப சதவீதம். லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை வகுத்தல் அடக்க விலை. ஓகேவா? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை வகுத்தல் வாங்கிய விலை இன்ட்டு 100. ஓகேங்களா? ஆனால் விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலை கழிச்சா தான் லாபமே கிடைக்கும். கீழே வாங்கிய விலை போடும் இன்ட்டு 100. அப்போ விற்றது எவ்வளோ? 6 by 5 மைனஸ் வாங்கியது எவ்வளோ? 5 by 6 வகுத்தல் வாங்கிய விலை எவ்வளோ? 5 by 6 இன்ட்டு 100. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்? சுருக்கணும். சுருக்கணும் எவ்வளோ வரும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 36 இங்கே பிறகுனா 25, 36 25% எவ்வளோ வரும்? 11. ஓகேவா? 36 25, அப்போ 36 25% 11, கீழே பிறகுனா 30 இன்ட்டு, கீழே உள்ள 5 பேர் மேலே வந்து எப்படி வரும்? தலைகீழாக வரும். ஓகேவா? அப்போ 6 by 5 இன்ட்டு 100. ஓகே, புரியுதுங்களா? ஃபஸ்ட் இந்த 2 பின்னத்தை மட்டும் சுருக்கணும் எவ்வளோ வருது? 11 by 6. ஸோ 11 by 30, இந்த 5 பேர் மேலே வரும் எப்படி வரும்? 6 by 5 இன்ட்டு 100. இப்போ அடிங்க, 1 6 6 5 6 30. அடுத்து 1 5 20 5 100, 1 5 4 5 20. இப்போ 11 4 எவ்வளோ வரும்? 44%. அப்போ லாபம் எனக்கு எவ்வளோ? 44%, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? லாபம் சதவீதம் கேட்டால் என்ன ஃபார்முலா? விற்ற விலை மைனஸ் வாங்கி விலை டிவைட் பை வாங்கி விலை இன்ட்டு 100. அப்போ விற்ற விலை எவ்வளோ? 6 by 5. வாங்கி விலை எவ்வளோ? 5 by 6. ரெண்டையுமே கழிக்கிறோம். வகுத்தல் வாங்கி விலை எவ்வளோ? 5 by 6 இன்ட்டு 100. அப்போ மேலே 2 பின்னத்தை கழிச்சா எவ்வளோ வருது? 11 by 30. கீழே உள்ள பின்ன மேலே போக முடியாகும், தலைகீழாக மாறும், இன்ட்டு 100 போட்டோம். ஆன்சர் வந்து அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 18 அலகுகள் உள்ள ஒரு சதுரத்தின் பக்கத்தின் சுற்றளவின் இரட்டிப்பாக உள்ளது. சுற்றளவின் இரட்டிப்பாக உள்ளது. செவ்வகத்தின் அகலம் 45 என்றால் அதன் பரப்பளவு என்ன? ஓகே, இங்கே இங்கிலீஷை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கல் இஸ் எ டுவைஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆஃப் சைட் 18 யூனிட்ஸ். ஓகே, அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு எப்படி இருக்குமா? சதுரத்தின் சுற்றளவை 2 பெருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேவா? அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்தா அது 2
எல் பிளஸ் பி. அடுத்து 2 இன்ட்டு சதுரத்தில் சுற்றல் என்னது 4a. ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணலாம். அப்போ 2 நீள மதிப்பு எனக்கு தெரியாது, அகல மதிப்பு எவ்வளோ 45. 2 இன்ட்டு 4 ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, பக்கத்து மதிப்பு சொல்லியிருக்கேன் எவ்வளோ 18. அப்போ 18 இப்போ நம்மள அப்படி அடிக்கலாமா, 1 2 1 2 கேன்சல். ஓகேவா, அப்போ 7 ஓகேவா, இங்கே 4 18 மரங்களும் வரும், 72. இந்த பிளஸ் 45 போச்சுன்னா மைனஸ் 45. அப்போ 7 மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 27. ஓகேங்களா, அப்படியே போட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சு வச்சு. ஓகேவா, செவ்வகத்தின் சுற்றளவு எனக்கு எப்படி இருக்கும், சதுரத்தின் சுற்றளவில் 2 மடங்கு. அப்போ சதுரத்தின் சுற்றளவு இன்ட்டு 2. அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு பார்த்தா 2l + b, சதுரத்தின் சுற்றளவு எவ்வளோ 4a, அது ரெண்டால் பெருக்கணும். இப்போ ஒவ்வொன்றும் மதிப்பு அப்ளை பண்ணுவோம். சகல மதிப்பு 45, பக்கத்தின் மதிப்பு 18. ஓகே, இப்போ 2 2 கேன்சல். ஓகே, 4 18 இருக்குனா 72. இந்த பிளஸ் 45 வரும்போது மைனஸ் 45. அப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 27. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செவ்வகத்தின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பு என்னது, 7 × b. அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ, 27. அகலத்தின் மதிப்பு 45. ஓகே, அப்போ 27 × 45 எவ்வளோ வரும் பார்க்கணும். ஓகே, எவ்வளோ வரும், 35 × 3 = 10 13. அடுத்து 28 × 2 = 10. அப்போ 5 11 2 1, ஆன்சர் எவ்வளோ, 1215. ஸோ ஆப்ஷன் லாஸ்ட் 1215, அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, ஸோ அவங்க கொடுத்த தகவல் வச்சு என்ன பண்ணுறோம், நீளம் கண்டுபிடிக்கிறோம், நீளம் தூக்கி என்ன பண்ணலாம், ஸோ பரப்பு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 6 தட்டச்சில் கொடுக்கப்பட்ட தரவினை தட்டச்சு செய்ய 16 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ 4 தட்டச்சுக்கு அதே வேலை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் தான் கொஸ்டின். ஸோ இங்கே ஆட்கள் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துறாங்க, ஆட்கள். ஸோ ஆட்கள் வந்தானது எதிர்மாறு தான், எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது. ஆட்கள் நாட்கள் வந்தானது எதிர்மாறு தான். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர். எத்தனை வேலை பார்க்குறாங்க, 16 நாள். அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். இவங்க எத்தனை வேலையை முடிப்பாங்க. ஓகேவா, 6 தட்டச்சுகள் 16 நாள் வேலையை முடிச்சாங்கன்னா 4 தட்டச்சுகள் எத்தனை வேலையை முடிப்பாங்க. ஸோ அப்போ எதிர்மாறுனா அப்படி அடிக்க வேண்டிதான். 1 நாங்க 4 நாங்க 16, அப்போ 6 நாங்க 24. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 3/11 <3/11. இதுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது 3/11 அதிகமாக இருக்கணும், 7/11 குறைவாக இருக்கணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம அடிச்சிடலாம், 11 வச்சு 3 அடிக்க முடியாது, அப்போ என்ன பண்ணுவோம், 0 சேர்த்தவனா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோம். இப்போ 0 பாயிண்ட், 30 எத்தனை 11 இருக்கு, 2 11 22, மீதி எவ்வளோ 8. அப்போ 0 சேர்த்து 80 = 7. அப்போ 0.27 < 10. அதே மாதிரி இங்கே கண்டுபிடிப்போம், 0 சேர்த்துக்குவோம், 70. அப்போ இங்கே என்ன பண்ணும், 0 பாயிண்ட் வரும். 70 எத்தனை இருக்கு, 6 11 = 66, மீதி 4. அப்போ 0 சேர்த்து 40 = 3. அப்போ 0.27 அதிகமாக இருக்கணும், 0.63 குறைவாக இருக்கணும். அப்போ எந்த நம்பர் போட்டால் எனக்கு ஆன்சர் வரும், நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஆப்ஷனும் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 1, அப்போ இங்கே என்ன 1 போட்டால் எவ்வளோ வரும், 1/3 வரும். ஓகே, நான் தனியாகவே ஆன்சர் பண்ணிட்டு வரேன். 1/3 அடித்தால் வரும், அடிக்கலாம், அப்போ என்ன பண்ணுவோம், 0 பாயிண்ட். அப்போ 10 எத்தனை இருக்கும், 3 9 மீதி 1 திரும்படி 3, அப்போ எவ்வளோ வரும், 0.33 கரெக்டாக. ஏன்னா 0.27 அதிகமாக இருக்குது, 0.63 குறைவாக இருக்குது, கரெக்டு தானே. அப்போ 0.33 எனக்கு வரும். அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பு நான் போட்டேன், நான் 1 மதிப்பு போட்டேன், எனக்கு கரெக்டாக வருது. ஓகே, இப்போ ஆன்சருக்கு எவ்வளோ, 1. ஓகே, இப்போ வேறு ஆன்சர்னு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 எடுத்துக்குவோம், 2 எடுத்து என்னாகும், 2/3 வரும். இப்போ என்னாகும், 2 அடிக்க முடியாது, பண்ணுவோம், 0 பாயிண்ட். அப்போ 20 வரும், 20 எத்தனை இருக்குது, 6 3 18, மீதி 2 20 6 3 18, அப்போ எவ்வளோ வரும், 0.66 வரும். 0.27 இது பெருசு தான், பட் என்னது, இது 0.63 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, இந்த 2 நம்பருக்கு அதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்னது, இது வரவே வராது. இதே மாதிரி 3 போட்டால் வராது, 0.5 போட்டால் வராது. ஸோ இப்போ ஆன்சர் தானே கரெக்டாக வரும், 1 போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வரும்.
அப்போ எக்ஸுக்கு ஒன்று போட்டால் மட்டும்தான் எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பெண் தன்னுடைய கை செலவு பணத்தில் 1/4 பங்கை சாக்லேட்டுகள் மீதும் 1/8 பங்கை பீட்சாவின் மீதும் செலவழித்த பின் அவளிடம் எவ்வளோ இருக்கு? ₹40 இருக்கிறது. அப்படியானால் அந்த பெண்ணிடம் முதலில் எவ்வளவு பணம் இருந்தது? ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, என்ட ஃபஸ்ட் எவ்வளோ வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். எவ்வளோ இருக்கு இந்த எக்ஸ்? இந்த எக்ஸை நான் எப்படி செலவழிக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1/4 பங்கு சாக்லேட்டுகள், அப்ப 1/4 எக்ஸ் பிளஸ் அடுத்து என்ன பண்ண போறோம், 1/8 பங்கு என்ன பண்ண போறேன், பீஸாவுக்கு. ஓகேவா? அடுத்து மீதி எனக்கு எவ்வளோ இருக்கு, 40, அப்ப பிளஸ் 40. இது அனைத்துமே சேர்ந்து எனக்கு என்னது, 1 எக்ஸ். ஓகேவா? ஏன்னா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோம், இது 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாயில கால் பங்கு சாக்லேட் வாங்குறேன், 1/8 பங்கு பீட்சா வாங்குறேன், இது போக மீதி எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கும் சொல்லலை. ஸோ இதான் இது மூணுமே கூட்டினா தான் எனக்கு எவ்வளோ கிடைக்குமா, அந்த எக்ஸ் மதிப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதை மட்டும் பெருங்க, எவ்வளோ வரும், 8 எக்ஸ். இங்கே எவ்வளோ வரும், 4 எக்ஸ். கீழே பெருங்க எவ்வளோ வரும், 32 பிளஸ் 40, இங்கே 1 எக்ஸ் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ இதை கூட்டினா 12 எக்ஸ். 12 எக்ஸ் எனக்கு எவ்வளோ, 32 பிளஸ் 40, இங்கே 1 எக்ஸ். இப்போ நாங்கள் அடிக்கலாம், எதால் அடிக்கலாம், ரெண்டாலே கூட அடிப்போம், ரெண்டால் அடித்த எவ்வளோ வரும் இங்கே, ஸோ 4 அடிச்சிருவோம், 4 அடித்தா 3 எக்ஸ், இங்கே அடித்தோம்னா 8. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 8 வச்சு இங்கே பெருக்கணும். ஓகே, அப்போ தான் எனக்கு ஒரு இதாகும், ஏன்னா இது ஒரு பின்னோ இது ஒரு நம்பர், அப்போ பெருக்கிட்டு தான் மேலே கூட்டுற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 3 எக்ஸ். இது பெருக்கணும் எவ்வளோ வரும், 320/8. ஓகே, அப்போ 8 வச்சு இங்கே பெருக்குமா, 8 எக்ஸ் ஆயிரும். அப்போ 8 எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் பிளஸ் 320. அப்போ இந்த 3 எக்ஸ் கொண்டு வந்தால் -3 எக்ஸ் ஆகும், அப்போ எவ்வளோ ஆகும், 5 எக்ஸ். அப்போ 5 எக்ஸ் எனக்கு எவ்வளோ, 320. அப்போ எனக்கு 1 எக்ஸ் எவ்வளோ வரும், 64. ஓகே, 5 எக்ஸ் எனக்கு எவ்வளோ, 320 அப்படின்னா எக்ஸ்ட்ரா மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 64, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆன்சர் எவ்வளோ இருக்கும், 64. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக போடுற மாதிரி தெரியும், பட் வந்து நம்ம வேகமாகவே நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் தான் பிரிக்கிறோம், எப்படி பிரிக்கிறோம், 1/4 எக்ஸ் பிளஸ் 1/8 எக்ஸ் பிளஸ் 40. ஏன் 40 அப்படி வச்சுன்னா, இங்கே பங்கையில் எதுவும் கொடுக்கல, பொதுவாக 40 சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே கூட்டுறோம். ஸோ பின்னத்தை ஃபஸ்ட்டு சுருக்குறோம், அடுத்து மூணு நம்பர் என்ன கிராஸ் மல்டிபிள் பண்ணி கொண்டு போவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக போட்டு வந்தால் உடனே ஆன்சர் வேகமாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரயிலானது ஒரு நடைமேடையை 36 நொடிகளிலும் நடைமேடையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதனை 20 நொடிகளிலும் கடக்கிறது. ரயிலின் வேகமானது மணிக்கு 54 கிலோமீட்டர் எனில் நடைமேடையின் நீளம் காண்க. ஓகேவா? அப்ப ரயிலுக்கும் நீளம் இருக்கும், நடைமேடைக்கும் எனக்கு நீளம் இருக்கும். ஸோ அதை வச்சு இப்போ ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பட் அதுக்கு ரயில் நீளம் கொடுத்தானே ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு ரயில் நீளம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரயிலோட நீளம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரயிலின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கலாம், வேகம் இன்ட்டு நேரம். வேகம் எனக்கு எவ்வளோ, 54 கிலோமீட்டர் பெர் மணி இன்ட்டு நேரம். இதில் எந்த நேரத்தை எடுக்கிறது, நடைமேடையை கடக்கூடிய நேரத்தை எடுக்கிறதா, மனிதனை கடக்கூடிய நேரத்தை எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை கடக்கூடிய நேரத்தை தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ மனிதனுக்கு தான் தொலைவுங்கிறது இருக்காது. நடைமேடை சொன்னால் நடைமேடைக்கு தொலைவு இருக்கும், நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்போ எதை எடுக்கணும், மனிதனை கடக்கூடிய தொலைவு நேரத்தை தான் எடுக்கணும். அப்போ எவ்வளோ, 20 செகண்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள் வேகம் எப்படி இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவர், இங்கே எப்படி இருக்குது, செகண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ண, கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். அப்போ 54 × 5/18 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு 20 செகண்ட். ஓகேங்களா? ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர், இங்கே செகண்ட், அப்போ அடிக்க முடியாது. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ன பண்ணுறோம், மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். அப்படின்னா 5/18 பெருக்கணும். இப்போ 1/18 3/18 54, அடுத்து 3×5 5×2 30 300. அப்போ எவ்வளோ வருது, இந்த எஸ்சி எஸ்சி கேன்சல் ஆயிரும், எவ்வளோ வரும், 300 மீட்டர். இப்போ ரயிலோட நீளம் எனக்கு எவ்வளோ, 300 மீட்டர். அடுத்து நேரம் சீக்கோல்ட்டு
ரயிலின் நீளம் பிளஸ் நடைமேடையின் நீளம் வகுத்தல் ரயிலின் வேகம். ஓகேங்களா? சரி, நேரம் வந்து கொடுத்துருங்க, எவ்வளோ கொடுத்துறாங்க? 36 நொடி. ஓகேங்களா? ரயிலோட நீளம் எனக்கு எவ்வளோ? 300 மீட்டர். ஸோ நடைமேடை நீளம் எனக்கு தெரியாது. வகுத்த ரயிலோட வேகம் எனக்கு எவ்வளோ? 54 கிலோமீட்டர் பர் அவர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன, அது செகண்டில் இருக்கும், இது கிலோமீட்டர் பர் அவர். அப்போ என்ன பண்ணும், மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ 36 × 54 கிலோமீட்டர் பர் அவர் என்ன பண்ணும், மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறேன். அப்போ 300 பிளஸ் நடைமேடையின் நீளம். ஓகே, இப்போ என்னாகும், 1 18 18 இங்கே 3. அப்போ மொத்தம் பெருக்கணும், 36 × 3 எவ்வளோ வரும், 108. 108 × 5 எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 108 × 5 105 500, 8 × 5 40 540. இந்த 100 300 வந்து எனக்கு -300. அப்போ நடைமேடை நீளம் எனக்கு கிடச்சிடும். அப்போ 540 300% எவ்வளோ வரும், 240. அப்போ நடைமேடை நீளம் எனக்கு எவ்வளோ, 240. அவ்வளோதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இவ்வளோ தூரம் போடணுமா கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஸோ எஸ்எஸ்சியோ ரயில்வே, ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை இவ்வளோ செகண்ட் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி அனைத்து கொஸ்டின் நம்ம சொல்ல முடியாது. சில கொஸ்டின் நம்ம வேகமாக ஆன்சர் பண்ணுறோம், சில கொஸ்டின் டைம் எடுக்க தான் செய்யும். முடிந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவ்வளோ என்ன பண்ண, வேகமாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நடைமுறை நீளம் கேட்டாங்க அப்படின்னா ரயிலோட நீளம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ரயிலோட நீளம் கண்டுபிடிக்கணும். அப்போ ரயிலோட நீளம் கண்டுபிடிச்சா இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவோம். அப்போ ரயில் நீளம் பிளஸ் நடைமேடை நீளம் வகுத்த ரயிலின் வேகம் தான் கீழே போடும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஈஸியாகவே என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொன்று, நீ நேரமின்ட்டு வேகம் போட்டாலும் சரிதான், நேரமின்ட்டு வேகம் சி போட்டு நீளம் போட்டாலும் சரிதான், இல்லை வேகத்தை கீழே போட்டாலும் சரிதான், எப்படி போட்டால் நமக்கு என்ன ஆகும், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நான் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்துடைய பரப்பளவு என்னன்னு கேட்டாங்க. ஓகேவா? இப்போ வட்டத்தினுள் உள்ள சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா, வட்டத்தினு உள்ள சதுரத்தின் பரப்பு கேட்டாங்க, ஃபார்முலா 2r² என்ன ஃபார்முலா, 2r², ஆர்னது ஆரம். அப்போ 2 × r மதிப்பு இருக்க எவ்வளோ, 8. அப்போ 8² அப்போ 2 × 64 அப்போ எவ்வளோ வரும், 128. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ வட்டத்தினுள் சதுரத்தின் பரப்பு, வட்டத்தினுள் சதுரத்தின் பரப்புன்னு கேட்டோம் ஃபார்முலாது 2r². அப்போ 2 × r மதிப்பு 8. அப்போ 8² 64 ரெண்டு எவ்வளோ, 128 cm² முடிஞ்சு வச்சு. இதை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ போன கொஸ்டின் போகிறதுக்கு நமக்கு டைம் எடுத்து ஆன்சர் பண்ணும், இந்த கொஸ்டின் தான் பண்ணலாம், வேகமே ஆன்சர் பண்ணிடும். ஸோ பார்த்து என்ன, 8² 64 அது ரெண்டு பக்கம் 128 முடிஞ்சு வச்சு. நீங்கள் இதை போகணும் கூட அவசியமே இல்லை, நீங்கள் என்ன நம்பர் இருக்கோ ஸ்கொயர் பண்ணுங்கள், அதோட ரெண்டு பேருக்குங்க முடிஞ்சு வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த சுருக்க கொஸ்டினை பாருங்கள், 3 1/2 பிளஸ் 5 2/3 மைனஸ் 4 7/6 இந்த மாதிரி கலப்பு பின்னங்கள் கொடுத்துட்டு கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு முழு நம்பருக்கு ஆன்சர் தனியாக கண்டுபிடிங்க, பின்னத்துக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ வர ரெண்டு ஆன்சர் தானே நம்மளை கடைசியாக கூட்டிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு முழு நம்பர் இங்கே என்ன இருக்குது, 3 × 5 × -4 அப்போ 3 + 5 கூட்டினால வரும், 8 8 − 4 போச்சுன்னா 4. அப்போ முழு நம்பருக்கு ஆன்சர் வருது 4 வருது. இப்போ பின்னங்களை கூட்டலாம், 1/2 + 2/3 − 7/6 ஓகேவா? இப்போ இங்கே ஆன்சர் பண்ணு. இப்போ பகுதி சமமாக இருக்கா, இல்லை அப்போ என்ன பண்ணும், எல்சிஎம். எல்சிஎம் எவ்வளோ வரும், 6. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 3/2 6 அடுத்து இங்கே மூவி ரெண்டா ஆறு இங்கே 3 வரும், இங்கே எவ்வளோ 2 வரும். அப்போ இங்கே என்ன மேலே ரெண்டு பிறகுன்னா 4 − 7 அப்போ எவ்வளோ வரும், 7 − 7 அப்படின்னா 0/6 ஆன்சர் எவ்வளோ வரும், 0 தான் வரும். அப்போ இந்த பின்னங்களை கூடுதல் எவ்வளோ, 0. அப்போ 4 + 0 எனக்கு எவ்வளோ வரும், 4 தான் வரும். ஆன்சர் எவ்வளோ, 4 முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், முழு நம்பருக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 3, 5 − 4 எடுத்துக்குவோம், பின்ன என்ன வரும், 1/2 + 2/3 − 7/6 தான் வரும். ஓகே சார், எனக்கு மைனஸ் 4 எடுத்தாச்சு இல்லை சார், அப்போ இங்கே +7/6 அப்படிலாம் கிடையாது, அதுவும் மைனஸ் தான்.
மைனஸ் 1/6. இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்ச எவ்வளோ வருது, ஜீரோ தான் வந்துச்சு. அப்போ நாலையும் ஜீரோ கூட்டம் எவ்வளோ, நாலு தான் வரும். சப்போஸிங் எனக்கு வந்து ஒன்று வந்துச்சுன்னா கூட்டிக்கலாம், நாலு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ, ஐந்து அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன அந்த ஆன்சர் வரும், நாலு தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு 11, அதாவது எக்ஸையும் ஒய்யை கூட்டம் எவ்வளோ வருமா, 11. அப்போ மைனஸ் 1/x ப்ளஸ் மைனஸ் 1/y, இது வந்து எனக்கு எதற்கு சமமானு கேட்குறாங்க. ஓகே, பொதுவாகவே இந்த ரெண்டு நம்பர் கூட்டம் எவ்வளோ வருமா, 11 சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஆகும், ஒரு ஒற்றைப்பட் நம்பருக்கும் ஒரு இரட்டைப்பட் நம்பருக்கும். ஓகேவா, இது 5 இது 6 வச்சுக்கலாம், இல்லைனா இது 6 இது 5 வச்சு, எப்படி வச்சாலும் அங்கே 1 தான். ஓகே, இல்லைன்னா இது 3 இது 8. அப்போ எப்படினாலுமே பார்த்தோன்னா ஒரு ஒற்றைப்படை வரும் ஒரு இரட்டைப்படை வரும். ஓகேங்களா, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், 5, 6 வச்சுக்கலாம். நீ வேற எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும், மாற போகிறது இல்லை. இப்போ மைனஸ் 1 எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 5, ப்ளஸ் மைனஸ் 1 ஒய் மதிப்பு எவ்வளோ, 6. மைனஸ் 1/5, ஓகேவா. ஸோ ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா மைனஸ் 1 அப்படியே தான் வரும். மைனஸ் 1/6 இரட்டைப்படையாக எவ்வளோ வரும், ப்ளஸ் 1 வரும். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆன்சர் எவ்வளோ வரும், 0. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ கரெக்டு, 0 என்பதுதான் சரியானது. ஓகேங்களா, அப்போ எக்ஸு ஒய் சீக்குவல் எவ்வளோ, அது ரெண்டையும் கூட்டினா 11 வருது. அப்படின்னா ஒரு நம்பர் ஒற்றைப்படியாக இருக்கும், இன்னொரு நம்பர் இரட்டைப்படியாக இருக்கும். ஏன்னா இரண்டு ஒற்றைப்படையை கூட்டினா கூட இரட்டைப்படை வந்துடும், பட் ஒற்றைப்படை வரணும்னா ஒரு ஒற்றைப்படை ஒரு இரட்டைப்படை கூட்டம் மட்டும்தான் வரும். அப்போ ஒரு நம்பர் இங்கேனா ஒன்று மைனஸ்லேருந்து மைனஸ் 1 இருக்கும், ஒன்று வந்து ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ மார்சல் வரும், 0 தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 மனிதர்கள் ஒரு தொழிலில் 14 மாதங்கள், 8 மாதங்கள் மற்றும் 7 மாதங்கள் கூட்டு வைக்கிறார்கள். அவர்களின் லாபங்களின் விகிதம் 5:7:8 ஆக இருந்தால் அவர்களின் முதலீட்டு வீதம் எவ்வளவு கிடைக்குங்கிறாங்க. ஓகேவா, ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா லாபம் கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்க முதலீடு பண்ணதும் அவங்க எத்தனை மாதங்கள் பண்ணாங்களோ தான் இருக்கும், முதலீடு இன்ட்டு காலம். ஓகேவா, லாபம் பங்கு பிரிக்கணும் அப்படின்னா அவங்க போட்ட முதலீடு அவங்க எத்தனை மாதங்கள் போட்டுருவாங்க அப்போதும் பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ முதலீடு இன்ட்டு காலம் தான் எனக்கு எவ்வளோ வரும், லாபம் வரும். பட் இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஸோ லாபமும் கொடுத்துருக்காங்க காலமும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, முதலீட்டு வீதம் கேட்குறாங்க. அப்போ முதலீடு அப்போ எனக்கு என்ன வரும், முதலீடு அப்படியே வச்சுக்கோம், காலங்கிட்ட வந்து என்ன ஆகும், வகுத்தில் வந்துடுமா. அப்போ லாபம் பை காலம், லாபம் பை காலம் இதுதாங்க போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லாபம் எவ்வளோ, 5. எத்தனை மாதம், 14. இஷ்டு அடுத்து அடுத்த லாபம் எவ்வளோ, 7. எத்தனை மாதம், 8 மாதம். இஷ்டு அடுத்த ஆளுக்கு லாபம் எவ்வளோ, 8. மாதம் எவ்வளோ, 7. ஓகேவா, இது என்னது, முதலீட்டு விகிதம். அப்போ முதலீட்டு விகிதனுக்கு என்னவா இருக்கு, பின்னங்கள் இருக்கா, பின்னத்தை என்ன பண்ணும், முழு நம்பரை மாற்றணும். அப்போ முழு நம்பரை மாற்ற என்ன பண்ணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிச்சு பெருக்கணும். அப்போ 14, 8, 7 இதுக்கு எல்சியம் எவ்வளோ வரும், 56 வரும். அப்போ அனைத்தோடு 56 பெருக்குங்க. அப்போ இன்ட்டு 56 இன்ட்டு 56 இன்ட்டு 56. ஓகே, இப்போ அடித்த எவ்வளோ வரும், 1 14 14 4 14 56. அப்போ 5 20 இஷ்டு 1 8 8 7 8 56. அப்போ 7 7 49 இஷ்டு இங்கே 1 7 7 8 7 56 8 8 64. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 20:49:64 அவ்வளோதான். இப்போ ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ லாபம் வேணும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய முதலீடு அவங்களுடைய காலத்தை பெருக்கினாலே போது லாபம் கிடைக்கும். பட் நமக்கு கேட்டது முதலீடு கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், லாபத்தையும் காலத்தையும் வகுத்து நமக்கு என்ன கிடைக்கும், முதலீடு கிடைச்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே, அப்படி வளர்க்கும்போது என்ன கிடைக்குது, அனைத்துமே பின்னமாக வருது. பின்னமாக வந்து என்ன பண்ணும், முழு நம்பராக மாற்றணும். முழு நம்பர் மாற்ற என்ன பண்ணுறது, கீழே உள்ள நம்பருக்கு எல்சியம் எடுத்து ஒவ்வொரு பின்னத்தோடையும் பெருக்கினாலே போது எனக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் அது 20 49 64. ஸோ ஆப்ஷன் செகண்ட். அடுத்த கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு 64 நிமிடங்களுக்கு ஒரு முறை முட்கள் ஒன்றிணைந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இழக்க நேரிடும் கேட்டான். ஓகே, அப்போ எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை இப்போ முட்கள் வந்து ஒன்று இணைக்கும். இப்போ வந்து பாருங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தோன்னா ஒரு 12 மணி வச்சுப்போம், பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே நேர் கோட்டில் தான் இருக்கும்.
அடுத்து இந்த சின்ன முள்ளும் பெரிய முள் எப்பப்போ ஒன்று சேரும், சின்ன முள் ஒன்றுகிட்டையும் பெரிய முள் ஒன்றுகிட்டே வரும்போது தான் ஒன்று சேரும். ஓகேவா? அப்போ இந்த 12 மணில என்ன ஆகுது, ஃபுல்லாக ஒரு சுற்றி வந்து 60 நிமிஷம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது 5 நிமிஷம் கூட, அப்போ 65 நிமிஷத்துக்கிட்ட நமக்கு வரும். ஓகேவா? அப்போ அந்த முட்கள் ஒன்றுன்னு கேட்ட எவ்வளோ நிமிஷம் ஆகும் எனக்கு, 65 நிமிஷம் எனக்கு ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 65 5/11 ஆகும், 65 5/11 எனக்கு ஆகும். ஓகேவா? அப்போ இப்போ 2 முள் 1 சேருது அப்படின்னா, அந்த திரும்பி அந்த ஒரு 2 முள் 1 சேர எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 65 5/11 வரும். இது ஒவ்வொரு மணிக்கும் அவ்வளோதான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, 64 நிமிடங்கள் எனக்கு என்ன ஆகுது, ஒன்று இணைதுன்னு சொல்கிறாங்க. 64 நிமிடம் என்ன ஆகுது, ஒன்று இணைதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ அந்த முள் கடிகாரம் என்னது வேகமாக சுற்றுது. ஓகே, வேகமாக சுற்றுனா என்ன ஆகும், அப்போ ஒரு நாளைக்கு 24 நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகும், சுற்றி முடிச்சிருக்கும். அப்போ மீதி உள்ள நிமிடமே வேஸ்ட் தானே, அதைத்தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒன்றுமே கிடையாது, பொதுவாக எனக்கு அந்த 2 முள்ளும் ஒன்றிணைகள் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 65 5/11. ஓகேவா? அப்போ இருந்து என்ன பண்ணணும், அவங்க கொடுத்த நிமிஷத்தை கழிக்கணும், 64 வகுத்தல் திரும்ப என்ன பண்ணும், 64. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த 65 5/11 64 கழிக்கிறோம். ஸோ கழிச்சு என்ன பண்ணுறோம், அதை வகுக்கிறோம் 64. ஓகே பாருங்கள், 65 5/11 64 போச்சு எவ்வளோ வரும், பொதுவாக எப்பயும் போல கழியும், 65 64 போச்சுன்னா 1, அப்போ 1 5/11. ஓகே, வகுத்தல் என்ன பண்ணலாம், பெருக்கலாக போட்டோம் அப்படின்னா பின்னாடி தலைக்கு நம்ம வரும் எவ்வளோ வரும், 1/64 வரும். சாரி, 64 கரெக்டாக 1/64 வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ சுருக்கு கலர் பண்ணது சுருக்குண்ணா, ஒரு 11 15 போட்டால் 16/11 × 1/64. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 நிமிடத்துக்கானது, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்துக்கான எனக்கு எவ்வளோ இழப்போ அப்படின்றது தான். 1 நிமிடத்துக்கு சொல்லி எவ்வளோ சொல்கிறோம், 16/11 × 1/64. ஓகேவா? அவங்க என்ன க்வெஸ்சன் நம்ம கேட்டாங்க, 1 நாளைக்கு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 1 நிமிடத்துக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 1 நாள் எனக்கு எவ்வளோ வரும், 1 நாள்னா 24 நேரம். அப்போ 24 × 60 போடணும், ஏன்னா 24 மணி தானே, எனக்கு நிமிடம் தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ வரும், 1 நாள் அப்படின்னா 16/11 × 1/64. 24 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரம் எவ்வளோ நிமிஷம், 60 நிமிடம். ஓகேங்களா? இப்போ அடிங்க, எதில் அடிக்கலாம், 1 16 16, 4 16 64. அடுத்து 1 4 4 6 4 24. அடுத்து 6 60 பேருக்குன்னா 360, இங்கே ஒரு 11. இப்போ அடித்த வரும், 36 3 11 33, மீதி 30 2 11 22, மீதி 8 / 11. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 32 8/11. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க நாங்கள் முடிச்சிருக்கோம், 1 நிமிடத்தில் இழக்கக்கூடியதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1 நிமிடத்தில் இழக்கக்கூடிய கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அவங்க 30 நிமிஷம் சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், 1 மணி நேரம் சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், 1 நாள் சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், 1 வாரம் கூட என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு 1 நிமிடத்துக்கான இழப்பை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிச்சோம், எனக்கு பொதுவாக அந்த 2 முள்ளும் எப்போ ஒன்றையும் பார்த்தீங்கன்னா 65 5/11 ஆகும். பட் இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, 64 சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 65 5/11 வந்து 64 கழிப்போம். ஸோ கழித்து வர மதிப்பு என்ன பண்ணுவோம், 64 வகுப்போம். ஓகேவா? அப்போ கழிச்சோம்னா 1 5/11. இப்போ வகுத்தல் அப்படி என்ன பண்ணுவோம், பெருக்கெல்லாம் மாற்றிட்டு பின்னாடி நம்பர் தலைக்கெல்லாம் மாற்றுவோம். ஏன்னா 64 × 1 அப்போ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/64. அப்போ 1 நிமிடத்துக்கான இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16/11 × 1/64. அப்போ 1 நாளுக்கான இழப்பு எனக்கு எவ்வளோ வரும், எனக்கு 1 நாள் அப்படின்னா 24 மணி நேரம், 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்போ 24 × 60 பெருக்குவோம். சார், பெருக்க எவ்வளோ வருது, 360/11 வரும். அப்போ 360/11 அடித்தா எவ்வளோ வரும், 32 8/11 நிமிடங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ண, நல்லா யாபிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே பட தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே அவங்க, ஸோ உங்களுக்கு நான் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூவாக கொடுப்போம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க.
சார், ரயில்வே எஸ்எஸ்சி தேர்வுக்கு தயவு நண்பருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பயனடைங்க. ஸோ அதே டைமில் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ரயில்வே எஸ்எஸ்சி வந்து பார்த்தா தமிழில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறது இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை போக்கணும் அப்படின்றக்காது என்ன பண்ணணும், நம்ம அதில் வீடியோஸ் போட பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நன்றி.